काम क्रोध वियुक्तानां यतीनां यतचेतसां काम क्रोध वियुक्तानां यतीनां यतचेतसां परम अभितो ब्रह्म निर्वाणम् अभितो ब्रह्म निर्वाणम् वर्तते विदितात्मना वर्तते विदितात्मना काम क्रोध वियुक्तानां वियुक्त அப்படின்னா அதிலிருந்து விலகியவன் அவற்றை விலக்கியவன் ஜெயித்தவன் அவற்றை ஜெயித்தவன் காம குரோத வியுக்தானாம் யதி யதி அப்படின்னா பொதுவா யதிங்கிற வார்த்தை சந்நியாசிக்கு இருக்கிற வார்த்தை யதிராஜன் யதிகளில் ராஜா யதீந்திரன் யாரு சுவாமி விவேகானந்தருக்கு அப்படி ஒரு பெயர் இருக்கு யதிராஜா சந்நியாசிகள்ல ராஜா மெஜஸ்டிக் சந்நியாசி காம குரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் சேதஸ் சேதஸ் அப்படின்னா நம்முடைய உள் மனசு உள்ளம் மனசு யத சேதசாம் வசப்படுத்தப்பட்ட மனசு வசப்படுத்தப்பட்ட மனசு யதி அப்படிப்பட்ட சந்நியாசிகளுடைய அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே நான் எடுத்துட்டமா காது வலிக்கு என்ன பண்ற எந்த இடத்துல இருக்கிறாரோ அவரை சுற்றிலும் அந்த பிரம்மன் நிலைத்திருக்கிறான் இருக்கிறான் அவர் எந்த இடத்துல இருக்காரோ எல்லா இடத்துலயும் உலகத்துல படைப்புல அணு அணுகளே இருக்குங்கிறது தான் அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனா அதை உணரலாம் அவர் இருக்கிற இடத்துல அந்த பிரம்மம் பரபிரம்மம் அமைதியா அவரை சுற்றி அவர் எங்க இருந்தாலும் அவரை சுற்றி இந்த பிரம்மம் நிலை நீங்க சில கோவில்களுக்கு போங்க ராமகிருஷ்ண மடம் வேலூர் காளி கோவில் காளி கோவில்ல கூட மற்றெல்லாம் நிறைய கூட்டம் வந்து காய்ச்சி முச்சு காய்ச்சி முச்சுன்னு கத்தி அப்படி இருக்கு ஆனா காளி கோவில்ல சந்நிதி கிட்ட போகும்போது அந்த சாநித்தியம் அந்த அமைதி யாரோ தபஸ் பண்ணி இருக்காரு இந்த இடத்துல அத உணர முடியும் எனக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு அன்பில்ல இருக்கிற பெருமாள் கோவில் சௌந்தரராஜன் அன்பில்ல வந்து திருச்சியில இருந்து திருச்சியில இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அன்பில் எப்படி ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் இருக்காரோ இங்க சுந்தரராஜ பெருமாள் ரொம்ப ரொம்ப அற்புதமா அந்த இடத்துல உள்ள போயிட்டா உட்கார்ந்துருக்கலாம் அப்படின்னு தோணும் ரொம்ப நேரம் மியூட் பண்ணிட்டேன் ரொம்ப நேரம் அங்கேயே இருக்கலாம்னு தோணும் அப்படி ஒரு கோவில் இதெல்லாம் வந்து யாரோ 50 வருஷம் 100 வருஷம் 200 வருஷம் முன்னால யாரோ ஒரு தபஸ்வி இந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணியிருக்காரு ஜபம் பண்ணிருக்காரு அங்க வாழ்ந்திருக்காரு அந்த வைப்ரேஷன்ஸை அவர் காலமாயிட்டு அவர் சமாதியான பிறகும் பல வருஷங்கள் வரைக்கும் அதை நம்மால உணர முடியுது சந்த ஞானேஸ்வர்
புனேல அவருடைய சமாதி இருக்கு. ஆளந்தி புனே நகரத்திலிருந்து ஒரு 23-25 கிலோமீட்டர் தூரத்துல ஆளந்தின்னு ஒரு கிராமம், அந்த நதிக்கரையில இருக்கு. அது என்ன நதி? புனே ஆளை இருக்கிறாய், யாராவது இங்க அந்த நதி பெயர் எனக்கு மறந்து போச்சு. சரி, அந்த விஸ்வன அவர் பேரு ஞானேஸ்வர், சந்த ஞானேஸ்வர், அவருடைய சமாதி இருக்கு. அவர் பிறந்த கிராமமும் அங்கதான் இருக்கு, அக்ரஹாரம். அவருடைய அப்பா சன்னியாசியா போயிட்டார் கல்யாணமான பிறகு, சன்னியாசியா போயிட்டார் காசி. அதுக்கப்புறம் காசியில சன்னியாசி அவருடைய குருவுடைய வீட்டு வாசல்ல திண்ணையில உட்கார்ந்துருக்கார். அப்போ அவர் மூழ்கி இருக்கார் ஏதோ ஒரு சிந்தனையில. அந்த குரு வரர், இவருடைய கவனம் இல்லை. அப்போ குரு வந்து இவர் எழுந்து நிக்கல, அவருடைய கவனமும் வரல. அப்ப அவர் சொல்றார், உன்னுடைய கவனம் எல்லாம் எங்க எந்த இடத்துல இருக்கோ நீ அந்த இடத்துக்கு போயிடு அப்படின்னு சொல்ற. இருங்க, முக்தா, முக்தாரு இவர், இந்திரியாணி, கரெக்ட் கரெக்ட், இந்திரியாணி, இந்திரியாணி இவர், ரெண்டும் ஒண்ணுதான். இவர் அந்த தன்னுடைய கிராமத்தை பற்றி நினைச்சுட்டு இருக்க அங்க போயிடுன்னு சொல்ற. நான் இத கோபமா சொல்லல, நீ அங்க போயிடு, உனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல. இவர் திரும்ப வர்றார், அந்த பெண் மனைவியா இருந்த அந்த பெண்ணோட வாழறார். 4 குழந்தைங்க பிறகு, 3 பையங்க ஒரு பெண், 4 பேர். அந்த பெண் எல்லாத்த விட சின்னவர், ஜனாபாய் அப்படின்னு பேரு. சந்த ஞானேஸ்வர் அவருக்கு ஒரு அண்ணா ஒரு தம்பி, ஜனாபாய் கடைசியில. அப்படி 4 குழந்தைங்க பிறக்குது. அந்த சன்னியாசியா போயிட்டு திரும்பி வந்து கிரகஸ்தத்துல வந்ததுனால் அந்த கிராமம் அக்ரஹாரம் அவர்கள் இந்த குடும்பத்தை புறக்கணிக்கிறார், ஊரை விட்டு தள்ளி வைக்கிறார். அவருக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது அப்படின்னு அறிவிக்கிறார். ஆனா இந்த குழந்தைங்க சின்ன பொண்ணு, கடைசியா 5 வயசு 6 வயசு இருக்கும்போது அம்மா அப்பா ரெண்டு பேரும் உயிர் நீத்துறாங்க. அப்ப இந்த குழந்தைகள்லாம் ஊரு தள்ளி வச்சிருக்கு, உதவி எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில சேர்ந்து ஒத்துமையா வாழ்ந்து எதுவும் கிடைச்சத எப்படியோ சாப்பிட்டு வாழ்ந்துட்டு, ஊர்ல அவருக்கு பிக்ஷை கிடைக்காது, பிக்ஷையை கொடுக்க மாட்டாங்க மக்கள். யாரும் ஒரு சில அம்மாக்கள் இந்த குழந்தைங்க மேல அன்பு காட்டி பிக்ஷை கொடுப்பாங்க. ஆனா அந்த சந்த ஞானேஸ்வர் அவருடைய அண்ணனும் அப்படிதான், ரொம்ப ஆன்மீக மனசு. அண்ணன் எங்கேயோ காட்டுல போயிட்டான். தம்பி இப்போ சந்த ஞானேஸ்வர் தான் மூத்தவர், சின்ன 12 வயசு, அந்த மாதிரி சின்ன வயசு. அற்புதமான சில லீலைகள் அந்த குழந்தை அவர் பண்ணியிருக்கார். ரொம்ப இயற்கையான ஆன்மீக ஞானம். அப்ப இருந்த பல கருத்துக்கள் எல்லாம், ஒரு பெரிய யோகி ஒருத்தர் வராரு அங்க வாராணசியிலேருந்து, நேபாளிலேருந்து. அப்போ ஒரு சுவத்து மேல இந்த 3 பேரும் உட்கார்ந்துருக்காங்க, தம்பியும் அண்ணனும் தங்கையும். அந்த ஊரே அங்க போயிருக்கு. ஆனா இவெல்லாம் வெளியேற்றப்பட்ட குடும்பம்,
அதனால போக கூடாது. அப்போ பார்க்கணும் போல இருக்குன்னு தம்பி சொல்றான். இவ்வளவு பெரிய ஆளு வந்திருக்காரு, நான் பார்க்கணும். சரி வா போலான்னு சொல்லிட்டு அந்த சுவரோட அப்படியே வானத்துல பறந்து வானத்திலேருந்து பார்க்கறது. அப்ப அந்த யோகி வந்து இவருக்கு நமஸ்காரம் பண்ற சின்ன பையனுக்கு. அந்த மாதிரி இவருடைய எருமை மாடு ஒரு கிராமத்துக்கு போறாரு. அந்த கிராமத்துல கோவில்ல எல்லா வைதிக பண்டிதர்கள் எல்லாம் உட்காந்து இவன் யாருடைய பையன் தெரிந்த உடனே வாக்குவாதத்துக்கு வர இவன் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ற. இவரும் இவர் தம்பியும் போயிருக்காங்க அந்த கிராமத்துக்கு. அப்போ அவர் அந்த பண்டிதர்களை பார்த்து வேதத்தை மனப்பாடமா சொல்ற அவ்வளவுதானே, இதோ இந்த எருமை மாடு கூட வேதத்தை சொல்லும் அப்படின்ன உடனே அந்த பண்டிதர்கள் எல்லாம் இது பெரிய அவமானமா போய் சவாலா எடுத்துட்டு கிட்ட வர அந்த எருமை மாட்டுக்கு பக்கத்துல நின்றுண்டு இவர் சொல்ல சொல்ல அந்த எருமை மாடு வேதத்தை சொல்றது. ஆனா பிராமணன்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தவறு நிறைய தவறான கருத்து தவறான பிடிவாதம் அதெல்லாம் இருந்தா கூட அது தவறுன்னு யாரோ பெரிய திறமசாலி தன்னை விட உயர்ந்தவன் தன்னை விட ஆழமானவன் அப்படி யாராவது சொல்லிட்டா வயசு கூட பார்க்காம அப்படியே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணு. இந்த ஞானேஸ்வரனை அப்படிதான் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் அவர் பகவத்கீதைய மராட்டியில, நீங்க எங்காவது லதா மங்கேஷ்கருடைய அந்த பாட்ட கேளுங்க, ஆதா விஸ்வாத்மகே தேவே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. உலகத்துடைய ஆத்மா அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு. அர்த்தத்தோட நம்ம எங்கேயாவது படிக்க முடிந்தா டெக்ஸ்ட்ல யூடியூப்ல கிடைக்கும். லதா மங்கேஷ்கர் அதை ரொம்ப அழகா பாடியிருக்கிறார். அது சந்த ஞானேஸ்வர் இயற்றிய பாட்டு. நம்ம வந்து யூனிவர்சல் பிரார்த்தனை பரமாத்மாவுக்கு அப்படின்னா அந்த மாதிரி எல்லா மொழிகள்லையும் இருக்கு. அது மராட்டியில இவர் எழுதியது. ரொம்ப சின்ன வயசுலயே ஜீவ சமாதி தம்பிட்ட சொல்லி ஒரு குகைக்குள்ள என்ட்ரு பண்ணி வாசல்ல பாறைய வச்சு அடைக்க சொல்லிடு, தம்பி அடைக்கிற. இது அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு 800 வருஷம் முன்னால, 800-900 வருஷம் முன்னால் ஞானேஸ்வர் அப்படின்னு. அவருடைய சமாதியில இப்படிப்பட்ட வைப்ரேஷனை நம்ம உணர முடியும். ரொம்ப அதாவது நிறைய பரபரப்பு இருக்கு சுத்தி பக்கத்துல எல்லாம், ஆனா கூட அவருடைய இடத்துக்கு உள்ள போனா நமக்கு அந்த நம்ம என்னமோ பண்ணும் உள்ள அப்படியே வருடி கொடுக்கும், அவரு பெரிய அமைதி ஏற்படுத்தும். எனக்கு நான் திருவண்ணாமலையில போயிருந்தேன். ரமண மகரிஷி அவரு ரொம்ப டென்ஷனோட வர ஆளெல்லாம் பல கேள்விகள் கேட்கணும்னு வர ஆளு கூட அவருக்கு எழுத்தாப்புல வந்து உட்கார்ந்த உடனே அமைதியாயிடும் மௌனமாயிடுவாரு அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நான் ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கேன் ரமண ஆசிரமத்துக்கு. ஆனா வெளியிலெல்லாம் சரியா இல்லை எனக்கு, ஒன்றும் பெருசா இவ்வளவு பெரிய நபர் ஒருத்தர் வாழ்ந்த இடம் அப்படிங்கிற எண்ணம் வரல. ஆனா உள்ள போய் அவருடைய அதுல போய் நம்மால உட்கார முடிந்தா, அங்க உட்கார்றதுல எல்லாரும் வேகமா பிரதட்சணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. உட்காரத்துக்கு ஒரு கார்னர் கிடைச்சு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு வந்தா அதுவும். ஆனா இதெல்லாம் நம்ம கலைக்க கூடாது. இந்த அவருடைய தவச சூழ்நிலைய அவர் ஏற்படுத்தி இருக்கிற சூழ்நிலைய நம்ம வந்து வீணான பேச்சு வீணான அரட்டை உலக விஷயங்கள் சொத்து பணம்
அரசியல் இந்த மாதிரி விஷயங்களால அதை கலைக்கவே கூடாது, பேசவே கூடாது. அமைதியா மௌனமா போயிட்டு திருவானக்கோவில்ல குறிப்பா அம்பாள் சந்நிதி, அம்பாள் சந்நிதி அகிலாண்டேஸ்வரியோட சந்நிதியில அந்த அந்த உள்ள அந்த குறிப்பிட்ட அது என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா அதை அனுபவிக்க முடியும். திருவானக்கோவில் கோவில்ல எனக்கு இப்ப இங்க இருக்கிற கோவில்கள்லயே ஸ்ரீரங்க திருவானக்கோவில் அதுல ரொம்ப மனசை ரமிக்க வைக்கிற கோவில் வந்து திருவானக்கோவில், அதுல குறிப்பா அகிலாண்டேஸ்வரி சன்னிதி. அதே போல ஸ்ரீரங்கத்துக்கு போனாலும் அம்பாள் சன்னிதி தான், அங்க போய் மணல்ல உட்கார்ந்துட்டு வந்தா போகும். நான் இன்னும் அந்த ராஜாவை பார்க்கவே போல உள்ள அவர் படுத்திருக்காரு ஒரு பாட்டு, எப்ப போனாலும் கூட்டம், அந்த செக்யூரிட்டி எல்லாம் நம்மளை பிடிச்சு தள்ளி விடுறதெல்லாம் நமக்கு பயங்கர கோபம் வரும். அதனால நான் அவர்கிட்ட உள்ளே போல, இன்னும் வேண்டாம் எனக்கு எப்போ வருதோ வரட்டும். ஆனா அம்பாள் சன்னிதி மகாலட்சுமி சன்னிதிக்கு அங்க கூட்டமே கிடையாது, அம்மா வாழ்க்கை தனியே இருக்க. அந்த வாசல்ல ஒரு மணல் இருக்கு, அந்த மணல்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு ரொம்ப அவரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாம வரலாம். அம்பாள் சந்நிதிக்கு இங்க திருவானக்கோவில்ல ராத்திரி கடைசி பூஜைக்கு அவரை செம்புகேஸ்வரரை போய் எடுத்து எடுத்து அழைச்சின்னு வந்து அந்த நேரம் அம்பாள் அங்கே சந்நிதி ரொம்ப திவ்யமான சூழ்நிலை. அந்த அதுவும் இதெல்லாம் தெரியல, எப்படி இந்த கோவில் கட்டியதுக்கு பின்னால என்ன இருக்கும், யாரு ஏன் இந்த இடத்துல ஏன் இந்த குறிப்பிட்ட விக்கிரகம், இதுக்கெல்லாம் ஏதாவது காரணம் இருந்திருக்கும். யாதோ தவசி தபஸ் செய்தவர், அவருடைய யோஜனையில தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி இதுல என்ன சொல்றான்னா, அந்த அந்த சந்நியாசி எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல பரமாத்மா பரபிரம்மம் நிலைத்து அமைதியா நிலைத்து அந்த இடத்தில் இருக்கிறார் இருக்கிறது அப்படின்னு சொல்ற. அந்த யதிய வந்து சன்னியாசியோட வர்ணனை முதல் வரியில, காம குரோத வியுக்தானாம் யதீனாம் யத சேதசாம் அப்படின்னு. நம்ம இப்போ தமிழ் இன்னும் அந்த கோயில்கள் எல்லாம் உயிரோட இருக்கு, அந்த சூழ்நிலை இருக்கு, இதெல்லாம் நாம செய்த பாக்கியம். ஆனா நம்ம அதுல பங்கு எதுவுமே கிடையாது, முன்னோர்கள் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம அதுல பங்கு செலுத்தணும்னா நாம அதுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், ஒரு 108 ஜபமாவது பண்ணிட்டு திரும்பி வரும். நம்ம மனசுல எந்த பயங்களோ விருப்பங்களோ எதிர்பார்ப்புகளோ இல்லாம அமைதியா, அந்த அமைதி தானே ஏற்படும். அப்படி அந்த கோவில்ல போயிட்டு நம்ம திரும்பி வரணும். கோவில் கோயிலா குரங்கு ஒரு கோயில் இருந்து அடுத்த கோவில் அடுத்த கோவில் டூரிஸ்ட் வேனை வச்சுட்டு வேகமா ஓடி, ஒரே நாள்ல 8 கோவில் 12 கோவில் அப்படிலாம் போக அவசியம் இல்லை. நான் இன்ஃபேக்ட் கோவிலுக்கு போறவங்க கூட வருஷத்துல நம்ம ஏதாவது கோவில் போறோம்னா அங்க ஒரு ரூம் போட்டுட்டு கோவிலுக்கு காலம்பரை எடுத்து கோவிலுக்கு போனோம் திரும்பி வரணும், காலையில சாப்பிடணும் சிற்றுண்டியோ சாப்பாடோ, அமைதியா இருக்கணும், லிக்கித்த ஜபம் எழுதணும் அல்லது மனசால ஜபம் பண்ணணும், புஸ்தகம் படிக்கணும், மத்தியான சாப்பாடு சாப்பிடணும், மத்தியானம் கோவிலுக்கு நடந்து போயிட்டு வரணும், சாயங்காலம் கோவிலில் இருக்கணும், ராத்திரி திரும்பி வந்துட்டு சாப்பிடணும், படுத்து தூங்கணும். அமைதியாக ஒரு வாரம் ஒரே ஒரு கோவிலில் இருக்கணும், எந்த கோவிலுக்கு போனாலும்.
ஓட வேண்டாம். நிறைய கோவில் போனா நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும், நிறைய சர்டிபிகேட் கிடைக்கும். அது சொர்க்கத்துக்குடைய கதவை அந்த நாலு வாசல் இருக்கிற வாட்ச்மேன் திறந்து விடுவான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அமைதியா நமக்குள்ள அமைதி வரணும், அதுதான் முக்கியமான நோக்கம். நமக்குள்ள தூய்மை வரணும், அதுதான் முக்கியமான நோக்கம். நமக்குள்ள ஆனந்தம் வரணும். தூய்மை அமைதி அது இருந்தா அதுல ஆனந்தம் வந்து. அதனால இந்த ஸ்லோகம் வந்து அப்படி ஒரு சீக்ரெட் ரகசியத்தை நமக்கு சொல்றது. நித்தீனாம் யதசேதசாம் சேத்தஸ். சேத்தஸ்னா உள்ளம் மனசு. யத யதீந்திரியன் இந்திரியங்களை ஜெயித்தவன். யதசேதசன் சேத்தஸ் மனசை ஜெயித்தவன். யதி ஜெயித்தவன் சன்னியாசி. சரி அவ்வளவுதான் இந்த ஸ்லோகம். காம க்ரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனா. சரி நான் முடிக்கிறேன், நீங்க ஏதாவது ஏதாவது கேட்கணும்னா சொல்லுங்க. வர்த்ததேனா அடைகிறான்னு அர்த்தமா சார்? என்னமா வர்த்ததேனா அடைகிறான்னு அர்த்தமா? அப்படின்னா நிலவுகிறது, இருக்கிறது, நிலைக்கிறது, நிலைத்து இருக்கிறது, செயல்படி புரிகிறது, அந்த இடத்துல இருந்து அது இருக்கிறது. இந்த பரமாத்மா பரபிரம்மம் வர்த்ததே. வர்த்த அப்படின்னா ஆக்சுவலா வந்து செயல் புரிவது, பட் நிலைத்து இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தை அந்த இடத்துல அது நிறைந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரி சரி பயப்படுறீங்க நீங்கன்னா என்கிட்ட சார். அப்புறம் அன்னைக்கு இன்னி இதுல முந்தானத்தி கேட்டிருந்தா இல்லையா, 23rd ஸ்லோகத்துல பிராக்னா ஒரு மீனிங் இயற்கைன்னு சொன்னீங்க. அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு முன்னரே இறப்பதற்கு உயிரை துறப்பதற்கு முன்னரே பிஃபோர் அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. நான் வந்து அந்த அர்த்தத்தை இதுல எங்கும் கிடைக்கல டிக்ஷனரியில. ஆனா அதுக்கப்புறம் நான் ஒரு நான் சொன்னேன் இல்லையா, உஜ்ஜைன் சம்ஸ்கிருத யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் என்னுடைய நண்பர், அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்ட போது அவர்கிட்ட சொன்னேன் இந்த இது வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுங்க என்ன போது அவர் சொன்னார், பிஃபோர் யூ ஃபிட் திஸ் வேர்ல்ட் அதுல அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. ராக் சரீர விமோக்ஷனாத் சரீரத்திலிருந்து மோட்சம் அடைவதற்கு முன்னால் இந்த உலகத்திலேயே இந்த வாழ்க்கையிலேயே இந்த உலகத்திலேயே இந்த வாழ்க்கையிலேயே சக்னோதி ஹைவயா சோடும் ராக்ஷரீர விமோக்ஷனாத் விமோக்ஷம் மோக்ஷம் மோக்ஷம் சரீரத்திலிருந்து உயிரை உயிர் பிரிவதற்கு முன்னால். சரி 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 சந்திப்போமா நாளைக்கு. நாளைக்கு இருக்கட்டும், நான் அங்க இருப்பேன் சிவராத்திரி நடக்கிற இடத்துல. அதனால நம்ம நாளைக்கு சந்திப்போம். கடைசி நாளைக்கு நாளைக்கு இல்லை
சரி சரி நான் அங்கிருந்து ஞாபகம் இருக்காது அங்கே உட்கார்ந்து ஞாபகம் அங்கிருந்து யாரை எழுந்து வர வேண்டாம் ஐந்தாவது ஸ்லோகம் முடிச்சுட்டு ஐந்தாவது இன்னும் ரெண்டு ஸ்லோகம் தான் ஐந்தாவது அத்தியாயம் சார் கொஸ்டின் ஒன்னும் அனுப்பல நாலாவது அத்தியாயம் நீங்க ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தீங்க அஞ்சுல மூணு இருக்கு சார் இல்லையா அஞ்சு அத்தியாயத்துல இன்னும் மூணு ஸ்லோகம் இருக்கு சார் ஆறு தானே இருபத்தேழு இன்னைக்கு 27 28 29 அதுதான் சார் லாஸ்ட் சரி சந்திப்போம் நாளைக்கு மறுநாள் நம்ம கொஞ்சம் மாத்திண்டா நீங்க உங்க யோஜனையை கேட்கணும் முன்னாடியா இன்னும் லேட்டாவா சார் சாயங்காலம் விட காலம் எல்லாம் வீடுல வேலை இருக்கு பார்ப்போம் காலையிலன்னா இப்போ ஆறு 6:30 அந்த மாதிரியா சார் பாப்போம் நம்ம இன்னும் அவசியம் வந்தா மாத்திக்க வேண்டிய சரி சார் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார் நமஸ்காரம்